அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன் குருவின் குரல் குருவின் குரலில் ஒரு அற்புதமான ஆன்மீக தத்துவத்தை ஒரு சிறுகதையின் மூலமாக உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய கதையில் வந்து இந்த கதையினுடைய சாராம்சம் அவசர புத்தி இதுதான் சாராம்சம் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய தன்மை கொண்டவர் அதாவது அவசர புத்திக்காரன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி ஒரு சமயம் அவர் வந்து பயணம் மேற்கொண்டிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கோடைக்காலம் வெயில் காலம் என்று சொல்லுவார்கள் அந்த கோடைக்காலம் வெயில் சுட்டெரித்து தாகத்தால் அந்த இளைஞன் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தார் ஒரு சொட்டு கூட அவருக்கு தண்ணி கிடைக்கல எங்கு பார்த்தாலும் ஒரே மணலாக காட்சி தருகின்றது ஆற்றுப்படுக்கையில் எங்கு பார்த்தாலும் மணலாக காட்சி தெரிகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு துறவி அந்த பக்கமாக வரார் துறவி கிட்ட அந்த இளைஞன் கேட்குறாரு ஐயனே எனக்கு தண்ணீர் அருந்த வேண்டும் என் தாகத்தை தணிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த துறவி இந்த ஆற்றுப்படைக்கிலேயே நீர் இருக்கிறது நீ மணலை தோண்டிப்பார் நிச்சயம் தண்ணீர் உனக்கு கிடைக்கும் அதாவது வெறும் மணலாக காட்சி தர்றதுன்னு சொன்னால் இல்லைங்களா அந்த ஆற்று படுக்கையிலேயே தண்ணீர் இருக்கின்றது நீ கொஞ்சம் மண்ணை தோண்டு அந்த மண்ணை தோண்டும் போது நிச்சயமும் உனக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த துறவி போயிடுறார் சிறிது நேரம் கழித்து அந்த துறவி மீண்டும் அந்த இடத்துக்கு வராரு அந்த இளைஞன் ரொம்ப சோர்வாக களைத்து போய் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காரு அந்த இளைஞரை பார்த்து அந்த துறவி கேட்குறாரு உனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையா ஏன் இவ்வாறு கலைத்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்கிறாரு அதற்கு அந்த இளைஞன் ஐயா நீங்கள் சொன்னபடி இந்த இடம் முழுதும் தோன்றி பார்த்து விட்டேன் எனக்கு எங்கேயும் தண்ணீர் கிடைக்கவில்லை பாருங்கள் அப்படின்னு அவர் தோன்ற இடத்த காட்டுறாரு துறவை கிட்ட துறவைக்கு ஒரே அதிர்ச்சியா போயிடுச்சு ஆச்சரியமாவும் போயிருச்சு ஏன்னு கேட்டா அந்த ஆற்று படக்கில பல இடத்துல கூலி தோண்டி வச்சிருக்க அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியம் போச்சு கேட்குறாரு ஏனப்பா இத்தனை கூலிகள் தோன்று இருக்கின்றாய் அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த இளைஞர் ஒவ்வொரு குழியும் தோன்ற சுவாமி தண்ணி கிடைக்கல இத்த அதனால் ஒவ்வொரு குழியாக தோண்டி 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 இத்தனை குழி ஆகிடுச்சின்னு அதுக்கு அந்த துறவி வந்து ஒரு குழிக்கு அருகில் நின்னு ஏனப்பா இத்தனை குழிகள் தோண்டிய நீ ஒரே இடத்தில் சற்று ஆழமாக தோண்டியிருந்தால் உனக்கு தண்ணீர் கிடைத்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல நல்லா கவனிங்க ஒரு இடத்துல நோன்றாரு அந்த இளைஞர் தண்ணி கிடைக்கல அவசரம் அடுத்த கிடைக்கல அடுத்தது கிடைக்க அடுத்த போகிறதுக்கு ஒரே குழியை நீ இத்தனை குழி நோண்டிய அந்த நேரத்தை செலவு செய்து ஒரு குழியை நோண்டி இருந்தாலே உனக்கு தண்ணீர் கிடச்சிருக்குமில்ல அப்படின்னு துறவி அழகாக சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு குழிக்கு அருகிலன்ட்டு துறவி கொஞ்சம் மண்ணை நோன்றார் இன்னும் கொஞ்சம் மண்ணை நோன்றாரு தண்ணீர் வந்துவிட்டது இந்த இடத்துல இந்த கதையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவசரப்படாதீர்கள் எந்த ஒரு காரியத்தையுமே அவசரப்படாதீங்க உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நிதானமாக செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக எப்படி அந்த இளைஞன் அவசரப்பட்டு அவசரப்பட்டு இத்தனை குழியை தோண்டி கலைத்து போய் உட்காந்த மாதிரி நீங்களும் அவசரப்பட்டு எல்லா விஷயமும் செஞ்சீங்கன்னா எதுவுமே கிடைக்காம ரொம்ப கலைச்சி போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் அதனால் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்